ஹலோ நண்பா நண்பேஸ் வெல்கம் டு பச்சை செஞ்சிங். இன்னைக்கு வந்து நம்ம டோக்ரி அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னடது டோக்ரி போக்ரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? டோக்ரின்றது வந்து இங்கிலீஷ் வேர்டோட அதாவது பாஸ்கெட் அப்படின்ற ஒரு மெட்டீரியலோட ஹிந்தி நேம் தான் வந்து டோக்ரி. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா இது வந்து ஸ்டாப் மோஷன் அனிமேஷனில் செய்யப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம்ங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இயக்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் எரியட்ன்ற ஒரு அனிமேஷன் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் கொண்ட ஒரு டைரக்டர். அவங்களோட வைஃப் தான் நினைக்கிறேன் நிலிமா எரியட்ன்றவங்க வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை இருக்குது. அப்பா வந்து வேலைக்கு போகிறாரு, அம்மா வந்து பாஸ்கெட்லாம் பின்னுறவங்க. ஸோ இந்த பாஸ்கெட் பின்னுற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொண்ட இந்த ஃபேமிலியில் ஆக்சுவலி வந்து இந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி வந்து ஒரு பொக்கிஷம் வச்சு காப்பாற்றிட்டு வந்திருப்பார். அது என்ன பொக்கிஷன்றதை வந்து டெய்லி நைட்டு வந்து அவர் டப்பாவை திறந்து உள்ளே வந்து பார்ப்பார். ஸோ அந்த பொக்கிஷத்தை இந்த பொண்ணு வந்து தெரியாமல் உடச்சிடுறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தாங்க இந்த ஷார்ட் ஃபிலிம். 14 minutes 14 seconds ஓடக்கூடிய இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்றது நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டருக்குள்ள அந்த பாண்டிங் வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து என்ன தான் வந்து டோக்ரின்ற ஹிந்தி நேம் வச்சுருந்தாலும் இந்த ஷார்ட் ஃபிலிமில் வெறும் மியூசிக் தாங்க இருக்குது. அப்புறம் அந்த கான்செப்ட் ஒண்டி தான் ரன் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலி யாரும் எந்த டைலாக்ஸும் பேசியிருக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து உங்களை ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் கண்டென்ட் உள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிம். நான் சொன்ன மாதிரியே ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டருக்குள்ள பாண்டிங்கை பற்றி பேசியிருக்கு. அதே டைமில் ஒரு குழந்தை வந்து தப்பு செஞ்சதுன்னா ஃபாதர் எப்படி வந்து அதை அனுசரித்து போகணும் அப்படின்ற ஒரு அந்த கான்செப்டை வந்து கிளியர் கட்டாக வந்து ரொம்ப எமோஷ்னலாக டச் பண்ணி ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமில் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதன் தவிர்த்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் என்னென்ன ரொம்ப ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் அப்படின்னா ஒரு பப்பட் பொம்மையை வந்து குட்டி குட்டியாக அப்படியே நவுற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து அனிமேஷன் பண்ணுறது தான் ஸ்டாப் மோஷன் அனிமேஷன். ஆக்சுவலி இந்த 14 minutes சொச்சம் ஓடக்கூடிய இந்த ஷார்ட் ஃபிலிம் எவ்வளோ வருஷம் எடுத்திருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 8 வருஷத்துக்கு எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மினிட்டோட ஒரு மூமெண்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4000 hours ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்க வந்து அந்த 1 மினிட்டோட அந்த இதுவே மூமெண்ட்டே எடுக்க முடியுமா? ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் 8 வருஷம் ஆயிருக்கு இந்த 14 minutes கொண்ட ஷார்ட் ஃபிலிமை வந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ப்ளஸ் கான்செப்டே வந்து செம்ம எமோஷ்னலு, வேற லெவலில் இருக்கும். இது வந்து அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிமையே நம்ம ரிவ்யூ பண்ணுறோன்னா நிறையா புது படத்தை, பெரிய பெரிய ஆளுங்க நடித்த படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறவங்கள வந்து ரிகக்னைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலி யாருமே வந்து ரிவ்யூஸ் கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸு, நிறைய பேர் பார்க்காத ஷார்ட் ஃபிலிம்ஸு, நிறைய பேர் பார்க்காத ஃபிலிம்ஸ் பற்றிய ரிவ்யூ பண்ணி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ரிகக்னேஷன், அவங்களுக்கு வந்து ஒரு வியூஸ் கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் நம்மளோட வந்து எண்ணம் கூட. ஸோ இத்துடன் வந்து நம்ம இந்த பதிவு முடிச்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்னே ஒன்று மறந்துட்டல, ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டேன். ஷார்ட் ஃபிலிமோட லிங்க் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எப்படி எடுத்தாங்கன்ற ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன். ரெண்டுத்தையும் பாருங்க, யூ வில் கெட் அஸ்டானிஷ்ட். உண்மையிலே சொல்றேன், வேற லெவல். 8 வருஷம் ஒருத்தன் வந்து ஒரு பயங்கரமான கான்செப்டை ஒரு பொம்மையை வச்சு எடுத்து கொடுக்குறான்னா அதுக்கு வந்து நம்ம எதுவும் பெருசாக பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டி அவனோட அந்த சேனலில் போயிட்டு வியூ பண்ணோம்னா அட்லீஸ்ட் யூ வில் கெட் சம் கைண்ட் ஆஃப் ரெகக்னேஷன். இதை சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கலாங்க. தேங்க்யூ பாபா, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.